Welcome students, welcome to 8th Standard Mathematics. This topic, Principles of Counting. Dear students, chapter 7, Information Processing Lab. Principles of Counting பார்த்துட்டுருக்கோம். எண்ணுதலின் அடிப்படை கொள்கைகள் இதுதான் பார்த்துட்டுருக்கோம். ஸோ அதில் எக்ஸாம்பிள் 7.4 பார்க்கலாம். In how many ways can the students answer three true or false type questions in a slip test? சரியா தவறா என விடையளிக்கும் மூன்று வினாக்கள் அடங்கிய சிறு தேர்வில் ஒரு மாணவர் மொத்தம் எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே 3 questions இருக்கு. அது வந்து true or false type இருக்கு. ஸோ இதுக்கு எத்தனை வழிகளில் மாணவர்கள் வந்து விடையளிக்க முடியும் அப்படின்னு கேட்டு இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 1க்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு ரெண்டு டைப்ல நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதே போலதான் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும், க்வெஸ்சன் நம்பர் 2க்கும் க்வெஸ்சன் நம்பர் 3க்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எப்படி எழுத வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரிமைனிங் இருக்கிற 2 க்வெஸ்சன்ஸுக்கு ட்ரூ ஆன்சர் பண்ண முடியும். அதே போல இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா, ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு வந்து ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு செகண்ட் க்வெஸ்சனுக்கு ட்ரூன்னு எடுத்துக்கலாம், தேர்ட் க்வெஸ்சனுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல தேர்ட் க்வெஸ்சனுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரூன்னு எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு செகண்ட் க்வெஸ்சனுக்கு ஃபால்ஸ்னும் தேர்ட் க்வெஸ்சனுக்கு ட்ரூனும் ஆன்சர் பண்ண முடியும். அதே போல திரும்பவும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு வந்து ட்ரூன்னு எடுத்துக்கிட்டா செகண்ட் அண்ட் தேர்ட் க்வெஸ்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது போல சாய்ஸஸ் வரும் க்வெஸ்சன் நம்பர் 2க்கும் 3க்கும். சப்போஸ் க்வெஸ்சன் நம்பர் 1க்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆன்சர் 5ல பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 2 க்வெஸ்சன்ஸ்க்கு ட்ரூ ட்ரூ அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியும். அதே போல் ஆன்சர் 6 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஃபால்ஸ்னு எடுத்துக்கலாம், ஃபால்ஸ்னு எடுத்துக்கிட்டா க்வெஸ்சன் நம்பர் 2க்கு ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு சாய்ஸ் இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ்னு எடுத்துக்கிட்டு க்வெஸ்சன் நம்பர் 2க்கு ஃபால்ஸ்னும் க்வெஸ்சன் நம்பர் 3க்கு ட்ரூனும் ஆன்சர் பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 8க்கு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு திரும்ப எடுத்துக்கிறோம் க்வெஸ்சன் நம்பர் 1க்கு, க்வெஸ்சன் நம்பர் 2 அண்ட் 3க்கு ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 வேஸில் இங்கே நாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 4 க்வெஸ்சனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு ஃபஸ்ட் க்வெஸ்சன் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற க்வெஸ்சன்ஸ்க்கு இது போல் சாய்ஸஸ் வைக்க முடியும். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 5லேருந்து 8 வரைக்கும் ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 ஆன்சர்ஸ் வருது. ஸோ த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் தீஸ் 3 க்வெஸ்சன்ஸ் இன் அ ஸ்லிப் டெஸ்ட் இஸ் 8. அதாவது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு 2 வேஸ், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ஆன்சர் பண்ணலாம். அதே போல் க்வெஸ்சன் நம்பர் 2க்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு 2 வேஸில் ஆன்சர் பண்ண முடியும். க்வெஸ்சன் நம்பர் 3க்கும் 2 வேஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது ஒன்று ஒன்று டிபெண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே மல்டிப்ளிகேஷன் ப்ரின்சிபலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 × 2 × 2 2 × 2 = 4, 4 × 2 = 8. ஸோ 8 பாசிபிள் வேஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 7.5. மதன் வாண்ட்ஸ் டு பை எ நியூ கார், த ஃபாலோயிங் சாய்ஸஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஹிம். மதன் அப்படிங்கிறவரு ஒரு நியூ கார் வந்து வாங்க போறாரு. அவருக்கு வந்து இங்கே இருக்கிற சாய்ஸஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் அஸ் ஷோன் இன் த ஃபிகர் 7.9. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 5 கலர்ஸ் அவைலபிள் இன் ஈச் டைப் அஸ் ஷோன் இன் ஃபிகர் 7.9. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொரு டைப்லையும் 5 கலர்ஸில் காஸ் இருக்கு. ஸோ இது போல் ஒவ்வொரு டைப்லையும் 5 கலர்ஸில் காஸ் இருக்கு.
அடுத்தது there are three models available in each color. So two types, அதுல 5 color, அந்த ஒவ்வொரு கலர்லயும் 3 models. அதாவது GL அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் மாடல், SS அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் மாடல், SL அப்படிங்கிறது லக்ஸுரி மாடல். ஸோ இப்போ ஒவ்வொரு கலர்லையும் 3 மாடல்ஸ் இருக்கு. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் மதன் பை எனி ஒன் ஆஃப் த நியூ கார், எத்தனை வழிகளில் அவர் ஒரு நியூ கார் வாங்கிறதுக்கு வழிகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வழிகளில் அவர் வந்து ஒரு புது கார் வாங்கலாம். அடுத்தது இஃப் த ஒயிட் கலர் இஸ் நாட் அவைலபிள் இன் டைப் டூ. ஸோ டைப் டூவில் ஒயிட் கலர் இல்லை அப்படின்னா சப்போஸ், தென் இன் ஹவு மெனி வேஸ் கேன் மதர் பை எ நியூ கார் அமங் தி கிவன் ஆப்ஷன். இந்த ஒயிட் கலர் கார் இல்லை அப்படின்னா அவருக்கு எத்தனை சாய்ஸஸ் இருக்கும் நியூ கார் வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா டைப் 1 இருக்கு, ஸோ டைப் 2. அப்போ ஒவ்வொரு இந்த டைப்லயும் பாத்தீங்கன்னா 5 கலர்ஸ், இந்த டைப்ல 5 கலர்ஸ், ஒவ்வொரு கலர்லயும் 3 மாடல்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது எல்லாமே டிபெண்டா இருக்கு. ஸோ இங்க மல்டிபிளிகேஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ண போறோம். ஸோ அவருக்கு எத்தனை சாய்ஸஸ் இருக்கு டோட்டலா அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் டைப் 1 இருக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா 5 கலர்ஸ், ஸோ 5 இன்ட்டு அது ஒவ்வொரு கலர்லையும் பாத்தீங்கன்னா 3 மாடல்ஸ் இருக்கு. ஸோ இன்ட்டு 3, ஸோ 1 5 5 5 3 15. அதே போல தான் இங்கேயும் ஒரு டைப், ஸோ 1 இன்ட்டு அதுல 5 கலர்ஸ், ஸோ இன்ட்டு 5 இன்ட்டு 3 மாடல்ஸ் இருக்கிறதுனால 3. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 15 சாய்ஸஸ் இருக்கு. ஸோ டைப் 1 அண்ட் டைப் 2 டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே 15, இங்கே 15, 30 வந்துடும். ஸோ ஹியர் வி ஹாவ் 2 டைப்ஸ் ஆஃப் கார் வித் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ 2 டைப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு அண்ட் 3 மாடல்ஸ், 3 மாடல்கள் இருக்கு இன் ஈச் கலர், ஒவ்வொரு கலர்லையும். தேர்ஃபோர் தேர் ஆர் 30 டிஃப்ரெண்ட் வேஸ் டு பை எ நியூ கார் பை மதர், 30 வழிகளில் அவர் வாங்கலாம். ஸோ இங்கே 1 இன்ட்டு 5 இன்ட்டு 3, இங்கேயும் 1 இன்ட்டு 5 இன்ட்டு 3, ஸோ 2 டைம்ஸ் வந்து. ஸோ 2 இன்ட்டு 1 இன்ட்டு 5 இன்ட்டு 3 எடுத்துக்கிட்டா 1 5 5 5 3 15 15 2 30, ஸோ 30 டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து இதில் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப் டிவிஷன் 2. இப்போ ஒயிட் கலர் கார் இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் அவைலபிள், இப்போ ஒயிட் கலர் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா இந்த டைப் டூவில், இந்த டைப் டூவில் இப்போ ஒயிட் கலர் வந்து அவைலபிளாக இல்லைன்னா எத்தனை வழிகளில் அவர் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரை எடுத்து நீக்கிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் டைப்பில் 1 இன்ட்டு 5 இன்ட்டு 3 15 சாய்ஸஸ், இங்கே 1 இன்ட்டு 4 கலர்ஸ் தான் இருக்கு. ஸோ 4 இன்ட்டு 3 டோட்டலாக 12 சாய்ஸஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் டைப் 1 வி ஹவ் 5 கலர்ஸ் அண்ட் 3 மாடல்ஸ் அண்ட் ஹென்ஸ் தேர் ஆர் 1 இன்ட்டு 5 இன்ட்டு 3 = 15 சாய்ஸஸ். ஸோ ஃபார் டைப் 1ல் அவருக்கு 15 சாய்ஸஸ் அப்படியே தான் இருக்கு. இப்போ டைப் 2 தான் மாறும், ஏன்னா அதில் தான் ஒயிட் கலரை நம்ம நீக்கிட்டோம். So for type 2, we have only 4 colors and 3 models and hence there are 1 into 4 into 3 is equal to 12 choices. Think about it, 12 choices. Therefore, there are 27, total of 15 plus 12 is 27. So 27 different ways to buy a new car by மதன். அவர் வந்து மதன் வந்து 27 வழிகளில் அந்த கார்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வழிகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. எப்போ அப்படின்னா ஒயிட் கலரை நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டா அவருக்கு 27 சாய்ஸஸ் இருக்கு. ஸோ த அபோவ் எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேட் போத் த அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன் பிரின்சிபல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் அடிஷன் பிரின்சிபலும் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபலும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது இது வந்து ரெண்டுமே கம்பைன்ட் ஆகி இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 7.6, கலர் எ மேப் ஆஃப் சவுத் இந்தியா வித் ஃபீவஸ்ட் நம்பர் ஆஃப் கலர்ஸ்.
இங்க பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட மேப் கொடுத்துருக்குறாங்க. இந்த மேப்ல மிக குறைந்த அளவுல கலர்ஸ் யூஸ் பண்ணி இத பெயிண்ட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜஸ்டண்டா வரக்கூடாது. ஸோ அப்படி அந்த அப்படிப்பட்ட கலர்ஸ் தான் இங்க நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எவ்வளவு குறைந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி இதை பெயிண்ட் பண்ண முடியுமோ அதை பெயிண்ட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கு, அடுத்து அட்ஜஸ்டண்டா அந்த கலர் வரக்கூடாது. ஸோ அடுத்து கிரீன், திரும்பவும் இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல கிரீன் வரக்கூடாது, ரெட்டும் வரக்கூடாது. ஸோ வந்தா நெக்ஸ்ட் இருக்கிற அந்த ஸ்டேட்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்ப இங்க எல்லோவும் யூஸ் பண்றோம். ஸோ அடுத்தது திரும்ப வேற கலர் யூஸ் பண்ணாதீங்க, ஏற்கனவே மூணு கலர் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த யூஸ் பண்ண கலர்ல இருந்து அடுத்தது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ஸோ இங்க வந்து திரும்பவும் கிரீன் யூஸ் பண்ணலாம். இங்க வந்து ரெட்டோ இல்லை எல்லோவோ யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா யூஸ் பண்ணா இதோட சேர்ந்துடும். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படின்னா இந்த கிரீன் கலரை இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்து இங்கே எல்லோ கலர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கேயும் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம், இங்கேயும் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ கலர்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே காட்டியிருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். ஸோ அது போல் எவ்வளோ குறைஞ்ச கலரை யூஸ் பண்ணி நாம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதை பெயிண்ட் பண்ண முடியுமோ அது போல் பெயிண்ட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இங்கே த்ரீ கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் மினிமம். இதே போல் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஹோம் ஒர்க்காக பண்ணி எக்ஸசைஸ் 7.1 நைன்த் அண்டு டென்த் செம், ரம்யா வாண்ட்ஸ் டு பெயிண்ட் எ பேட்டர்ன் இன் த லிவிங் ரூம் வால் வித் மினிமம் பட்ஜெட். ஸோ ரம்யா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய சுவரை மினிமம் பட்ஜெட்டில் பெயிண்ட் பண்ண விரும்புகிறாங்க. ஹெல்ப் ஹேர் டு கலர் த பேட்டர்ன் வித் டூ கலர்ஸ். ஸோ அவங்களுக்கு டூ கலர்ஸில் பெயிண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணணும். பட் மேக் ஷுர் தட் நோ டூ அட்ஜஸ்டன்ட் பாக்ஸஸ் ஆர் த சேம் கலர். அடுத்தடுத்து இருக்கிற அந்த பாக்ஸஸ் வந்து சேம் கலராக இருக்கக்கூடாது, ஆனால் டூ கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எடுத்துக்கலாம். இதில் ரெட் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த செம்ம எல்லாமே உங்களுக்கு கலரிங் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து அடுத்து இருக்கிற பக்கம், அது வந்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக வேற கலர் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸில் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்க. அடுத்து இருக்கிற பாக்ஸில் திரும்பவும் ரெட் கலர். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க, இங்கே க்ரீன் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரை யூஸ் பண்ணணும். இந்த பாக்ஸுக்கு ரெட் கலரை யூஸ் பண்ணு, ஏன்னா இங்கே க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ரெட்டு. ஸோ இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே இதுவும் ரெட் கலர் இதுவும் ரெட் கலர், அப்போ இந்த இடத்துல கிரீன் கலரை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸில் நம்ம கிரீன் கலர் யூஸ் பண்ணணும், ஏன்னா அட்ஜஸ்டன்ட் சைட்ஸ் வந்து சேமாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒவ்வொரு பாக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ஆனால் டூ கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது போல் அட்ஜஸ்டன்ட் பாக்ஸ் வந்து சேம் கலர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும், ரெட் டு ரெட் கலர் வரும். ஸோ இதே போல் தான் இந்த இடத்துல ரெட் கலர் வரும். இதே போல் ரிமைனிங் இருக்கிற இந்த பாக்ஸஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணி வைங்க. அதே போல் டென்சம் கலர் த ரீஜியன்ஸ் இன் த மேப் வித் ஃபியூ கலர்ஸ் அஸ் பாசிபிள், பட் மேக் ஷுர் தட் நோ டூ அட்ஜஸ்டன்ட் கண்ட்ரிஸ் ஆர் ஆஃப் த சேம் கலர். ஸோ இதுவும் அதே போல் தான், அந்த அட்ஜஸ்டன்ட் கண்ட்ரிஸ் வந்து இந்த மேப்பில் சேம் கலரில் கொடுக்காதீங்க, டிஃப்ரெண்ட் கலரில் கொடுங்க. அட்லீஸ்ட் வந்து இதுக்கு த்ரீ கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க, இதுக்கு தேவைப்பட்ட ஃபோர் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது போல் நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு, ஆனால் அட்ஜஸ்டன் அடுத்தடுத்து இருக்கிற அந்த கண்ட்ரிஸ் வந்து சேம் கலரில் வராத மாதிரி நீங்கள் இதை பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு த்ரீ கலர்ஸ் அதுக்கு ஃபோர் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட். தேங்க்யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல்.